வணக்கம். தாய் வீடு, June 2022. குறிப்பறிந்து ஒழுகு. எழுதியவர் சீனா நற்குணலிங்கம். வாசிப்பவர் தமயந்தி சேரு. குறிப்பறிதல் என்பது பிறர் உள்ளத்துள் எண்ணுவதை அவர் சொல்லாமலேயே, அதாவது அவருடைய மனக்குறிப்பை அறிந்து நடக்கக்கூடிய திறமை. குறிப்பறி கருவிகளாக முகமும் கண்ணும் சிறப்பித்து சொல்லப்படுகின்றன. இவற்றை நோக்கியே ஒருவரது அகக்குறிப்பை அறிந்து கொள்ளலாம். வாய் சொற்கள் இல்லாமலே தம் உள்ள குறிப்பை கண்களால் இறைஞ்சுவது போன்ற புறத்தே உடம்பில் தோன்றும் மேற்பாடுகளால் ஒருவருக்கொருவர் அறியுமாறு செய்த ஒருவர் மற்றவர் வாயால் சொல்லாமலேயே அவர் நினைப்பதை, சொல்ல வருவதை, செய்ய விரும்புவதை அவரது முகத்தை நோக்கி புரிந்து கொள்ளுதலே குறிப்பறிதல் ஆகும். பொதுவாக உலகத்தில் பிறரோடு பழகுகின்றவர்கள் அனைவருக்கும் இப்பண்பு தேவையான ஒன்றாகும். முகத்துக்குள் வெளிப்பாடுகளும் கண்ணுக்குள் திறப்பாடுகளும் பெரிதும் பேசப்படுகின்றன. சிரிப்பது பேசுவது போல குறிப்பறிந்து ஒழுகுவதும் மனித இனத்துக்கு மட்டுமே உரிய தனிப்பண்பு. உண்மையான மனிதர்களை தேடுவோர் பலர். பேச்சு என்பது மாந்திர இயக்கி மனித இன வளர்ச்சிக்கு உதவுவது. பேச்சு இல்லாமல் கருத்தை தெரிவிப்பதிலும் வாங்கிக் கொள்வதிலும் குறிப்பறி திறன் கொண்டவர்கள் மற்ற மனிதரிலும் மேம்பட்டவர்கள். இயற்கை அறிவு, கல்வி அறிவு, பட்டறிவு இவை மக்கள் நல்வாழ்வு வாழ அவசியம். இவற்றுடன் வைத்து எண்ணக்கூடியதல்லாத தனிப்பட்ட சிறப்புடையதாக குறிப்புணரும் திறனுக்கு மேலான இடம் உண்டு. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானீர் வையக்கு அணி. குறிப்பு அறியும் திறன் உடையவன் உலகுக்கே ஒரு அணிகலனாவான் என்கிறார் வள்ளுவர். அவனது உறவை பெற உயர்வான விலையும் கொடுக்கலாம். பேசும் மொழியிலேயே பல வேளைகளில் உண்மை பொருள் எது என்று காண முடியாமல் போவதுண்டு. அப்படி இருக்க ஒருவரது முகமும் கண்ணும் வேறு வேறு சூழ்நிலைகளில் பலதரப்பட்ட செய்திகளை குறித்து நிற்கும் போது அவற்றையெல்லாம் தெளிவாக உணர்ந்து கொள்வது சிறப்பான இயல்புதான். சொற்களின் துணையின்றி மற்றவர் தம் மனக்குறிப்பை உணர்ந்து செயற்பட்டால் நமக்கு கூடுதல் வலிமை கிடைத்தது போல உணர்வோம் என்பது உண்மை. குறிப்புணர்வு அற்றோர் ஏதோ ஒரு உறுப்பு குறையுற்றவர் போல்வர். அழகிய பெண்களின் கண்களில் இரண்டு விதமான பார்வைகள் உள்ளன. ஒன்று காம நோயை தூண்டக்கூடியது, மறுபார்வை அதற்கு மருந்து ஆகிறது. இதனை வள்ளுவர் இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து என்கிறார். கண்களால் களவாடக்கூடிய பெண்களும் உள. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் போது அவர் வெட்கத்தால் தலைகுனிவர். செறா அச்சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும் உறா அற்போன்று உற்றார் குறிப்பு. அதாவது பகையற்ற கடும் சொல்லும் பகைவர் போன்ற கோப பார்வையும் அடுத்தவர் போல தெரிந்தாலும் அன்பின் குறிப்பாகும் என்கிறார் வள்ளுவர். காதலர் இருவரின் கண்களும் மோதி ஒன்றோடு ஒன்று பேசி மகிழும் போதும் வாய்க்கு என்ன வேலை? அன்பும் இரக்கமும் கருணையும் இல்லாத கண்கள் முகப்பார்வைக்கு இருந்தாலும் அவை பயனற்றவை. கருணையும் இரக்கமும் கண்களுக்கு அழகு. அது இல்லாத கண்கள் முகத்தில் இரண்டு புண்கள். குறிப்பறிந்து நடக்க முடியாதவர்கள் பொம்மையை போன்றவர்கள். அவர்கள் வறட்டு நிலத்துக்கு ஒப்பானவர்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி. ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை கூட கண்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அன்பு என்பது போட்டு போட்டு அடைத்து வைக்க முடியாத உணர்ச்சி. மற்றவரின் துன்பம் கண்டதும் தம்மையும் மீறி கண்களங்கி கண்ணீர் விடும்போது அந்த அன்பினை காட்டிவிடும் வாழ்க்கையின் முகமும் தான் முக்கியம். நல்ல அகம் உள்ளவர்கள் ஆயுள் வரை மறைக்கப்பட மாட்டார்கள். வாழ்வில் குறிப்பறிந்து நடக்கக்கூடிய மனிதர்களை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் உரையாடலுக்கு சிறந்த மொழி முகம்தான். முகம் அழகின் இருப்படம் மட்டுமல்ல என்பதை அறிந்து கொள். உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் பகுதியும் அதுதான். மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார். உறவு என்று சொல்ல ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட யாரையும் அறியாமல் காயப்படுத்திவிடக் கூடாது என்ற நோக்கமே சிறந்தது. தலையில் சுமக்கும் பாரத்தை விட மனதில் சுமக்கும் பாரத்திற்கே வலியும் தூரமும் அதிகம்.
எனவே மனதில் கவனம் வேண்டும், அதற்கு பிரதிபலிப்பு உண்டு. சில குடும்பங்களில் குறிப்பறிந்து பணிவிடை செய்யும் கணவர் மனைவிமார் இருப்பார்கள். அவர்களது குடும்பம் நன்றாகவும் நலமாகவும் வாழும். குறிப்பறிந்து நடந்து கொள்ளாத பல குடும்பங்கள் ஆரோக்கியமற்றதாகவும் சோகம், கவலை, விவாகரத்து, தற்கொலை என முடிவு கண்டவர்களும் உள்ளனர். குறிப்பறிந்து நடக்கும் குணம் கொண்டவரை தன்னிடம் இருக்கும் செல்வங்கள் எதை கொடுத்தேனும் துணையாக வைத்துக் கொண்டால் வாழ்வு சிறக்கும். ஆனால் அவர்கள் அரிதாகவே உள்ளனர். குறிப்புகளை வைத்து உள்நோக்கத்தை இலகுவாக அறிந்து கொள்பவர் உறுப்பால் ஒத்தவராக இருந்தாலும் அறிவால் வேறுபட்டவர் ஆவர். அடுத்தவர்களின் பார்வை வேறுபடுவதை கொண்டே அவர் தம் மனக்கருத்தை அறியும் ஆற்றல் உடையவருக்கு பகைமையையும் நட்பையையும் அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் அவர் தம் கண்களே சொல்லிவிடும். அக்கண்களை அறியும் ஆற்றல் இருந்துவிட்டால் மனமகிழ்வுடன் வாழலாம். பேசாத ஒருவரின் மன ஓட்டத்தை நுட்பமாக அளக்கும் அளவுகோலான முகத்தை வைத்து குறிப்பு அறிபவர் தனி இடத்தில் வைக்கப்பட வேண்டியவர். நம்மை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனியான பார்வை உண்டு. உதாரணமாக அறிமுகம் இல்லாதவர்கள் பார்வையில் நாம் சாதாரண மனிதர், புரிந்து கொண்டவர் பார்வையில் நாம் அற்புதமானவர்கள், சுயநலவாதிகளின் பார்வையில் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். பார்வையில் பல அர்த்தங்கள் உண்டு என்பது மறுக்க முடியாது. அடுத்து காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் அடுத்தது காட்டும் முகம். பளிங்கு அல்லது கண்ணாடி எதிரே உள்ள பொருள்களை பளிச்சென காட்டும். அதுபோல மனதில் உள்ளதை முகம் காட்டிவிடும் என வள்ளுவர் கூறியுள்ளார். அறிவில் நுட்பமானவர்கள் மற்றவரின் குறிப்பை அறிய பயன்படுத்தும் அளவுகோல் என்பது கண்கள் தான். ஒருவரது எண்ணம் தான் அவருக்கு முதல் பயம். அதே பயத்தை நாமும் எடுத்துக்கொள்ளாது விடுவதற்கு குறிப்பறிந்து நடத்தல் உதவியாக அமையும். ஆமைக்கு மயிர் கிடையாது, முதலைக்கு நாக்கு கிடையாது, பாம்புக்கு காது கிடையாது, இந்த மனிதருக்கு நல்ல மனசு கிடையாது. எனவே மனதை குறிப்பால் அறிந்து நடப்பது மேல். படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகை, பேசிய திரிபவனுக்கு வாயே பகை. இந்த வாயை திறப்பதற்கு முன்பே குறிப்பறிந்து நடப்பதே சிறப்பு. உங்களிடம் ஒன்றும் பிறரிடம் ஒன்றும் பேசுபவர்கள் உங்களுடன் இருப்பார்களாயின் அவர்கள்தான் உங்களுக்கு பிடித்த ஏழரை. இவர்களது அகக்குறிப்பை முகக்குறிப்பால் அறிந்து பழகுவது மன உடைவை தவிர்க்க உதவும். இல்லையே, தேனுள்ள மலரை கண்டுபிடிக்க தெரியாத தேனீக்கு பட்டினிதான் பரிசு போன்ற துன்ப நிலைதான் ஏற்படும். குறிப்பறிந்து நடக்கும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவு முடிவுகளுக்கு பாதையாக இருக்கும். பாரதியார் கூறியது போன்று தெளிந்த நல்லறிவு வேண்டும். நிதானமாக உட்கார்ந்து எமக்குள் என்ன திறன்கள் அறிவு இருக்கு என்ற கேள்விகளை கேட்டு விடையை எடுக்க வேண்டும். வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்றால் இருவகையினருடன் குறிப்பறிந்து நடப்பது அவசியம். நமக்கு பிடிக்காதவர்கள் நம்மை பிடிக்காதவர்கள்.